ஜெகதீஷ், நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். இப்படி ஒரு குற்றச்சாட்டை பாஜக முன்வைக்கிறது, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பேட்டியிலே அவர் கூடுதலாக சொல்கிறது, 2024 தேர்தல் வந்தாலும் வரலாம், சட்டமன்றத்துக்கும் இணைந்து வரலாம், அப்படி வந்தால் என்னை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆவார், பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார், பாஜக தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற அளவிற்கு சொல்லிட்டே இருக்கார். இந்த வாதம் வந்து தொடர்ச்சியாக வைத்துக்கிட்டே இருக்காங்க சில பேர். 2024 தேர்தல் வந்துடும், எடப்பாடி பழனிசாமி இத்தனை பௌர்ணமி இத்தனை அமாவாசை அதெல்லாம் சொன்னார், அந்த கட்சியில் இருக்கிற சில பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போது அண்ணாமலை அப்பப்போ சொன்னார், இப்போ விபி துரைசாமி வரைக்கும் வந்திருக்கு. அதனால் இல்லை அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த என்னன்னா இப்போது அது எப்படி நடக்காதோ அதே மாதிரி இது வந்து திமுக வந்து அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ விபி துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் உங்களோட கட்சியில் இருக்கும்பொழுது எப்பப்பெல்லாம் குண்டு வீசுனீங்க நீங்கள் அவர்கிட்ட திரும்ப கேட்டிருக்கணும் பத்திரிகையாளர்கள். ஏன்னா அவர் தான் அந்த கட்சியில் இருந்திருக்காரு, திமுகங்கிற கட்சியில் இருந்திருக்காரு. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கனால தானே அவர் அப்படி பேசுகிறாரு. கண்டிப்பாக அவர் பேசுகிறாரு, அவர் அதை சொல்கிறார்ல திமுக ஆட்சிக்கு ஏன்னா அவரை உருவப்படுத்த, அதாவது தவறுகளே நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், தவறுகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி கோவையில் ஏற்கனவே பிரச்சனை நடந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கடந்து வந்திருக்கோம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. இப்பொழுது முதற்கொண்டும் இந்த பெட்ரோல் குண்டு வச்சு நான் கண்டிக்கிறேன், இது வந்து சட்டம் ஒழுங்கில் பிரச்சனை இருக்குது, அப்படி உளவுத்துறையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கலாம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை உருவப்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் வந்து நடந்துகிட்டே இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த போயெல்லாம் உடனே 4 பேர் வந்து வாப்பா திமுக வந்து ஆட்சி வந்து வெட்டல் பெட்ரோல் கொண்டு எடுத்துகிட்டு வாங்க, எல்லாரும் போய் வீட்டுக்கு போய் வீசலாம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு உருவப்படுத்துகிற தவறுன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு நிலமாக இங்கே இல்லை, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. நீங்கள் இப்பொழுதும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, ஆனால் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் கேட்டிங்கன்னா, இது எதன் அடி திடீர்னு நடக்குது? இப்போ பெட்ரோல் குண்டு வச்சுங்கிறது திடீர்னு நடக்குது, என்றைக்கு நடக்குது? நீங்கள் வந்து என்னையே இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பில் ரயில் இதை வந்து இதனுடைய தொடக்க புள்ளியாக நம்ம வந்து இந்த பெட்ரோல் குண்டு வீச்சை மட்டுமே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய கொலை கொள்ளை சம்பவங்கள்லாம் அதிகரிக்குது, திமுக நிர்வாகிகள் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணுறது ரகல பண்ணுற மாதிரியான வீடியோ காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போவே இந்த பேச்சு தொடங்குது, திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் எல்லா எதிர்கட்சிகளும் முன்வைத்துட்டு இருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக கூட இதை பார்க்கலாம்ல? இல்லைங்க, அது ரெண்டும் வெவ்வேறு சம்பவமாக பார்க்குறேன். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. திமுக வந்து இப்போ அந்த பள்ளியில் நடந்துச்சு, கனியாமூர் பள்ளியில் உளவுத்துறை பயங்கரமாக கோட்டை விட்டாங்க, தொடர்ச்சியாக இந்த லாக்கப் மரணங்களை பயங்கரமாக கோட்டை விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதா இல்லை மோசமாக இருக்கிறதானா? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசும்பொழுது, நான் என் கீழே இருக்கும் காவல்துறை என்பது குற்றத்தை தடுக்கும் துறையாக இருந்தால் மட்டும் போதாது, குற்றமே நடக்காத துறையாக மாற வேண்டும் சொல்லி சொல்றார். ஆனால் இங்கே என்ன நடக்குது, இப்போ நீங்கள் சொல்ல வருது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு, ஆனால் அது வெடிகுண்டு வரைக்கும் போல நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிறது, லாக்கப் மரணங்கள் நடந்துட்டு இருக்கு, பட்ட பகலில் ஒருத்தர் ஓடி போய் வட்டி கொள்றாங்க, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, எல்லாத்துக்கும் நடக்குது. ஏன்னா திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, சட்டம் குற்றமே நடக்காத துறையாக காவல்துறை இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஆனால் என்ன நடக்குதுன்னா, குற்றம் நடக்கிறது மட்டும் இல்லாமல் லாக்கப்லேயே ஒருத்தர் அடிச்சு கொள்றாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். மிக முக்கியமாக அரசு அந்த காவல்துறை அதிகாரிகள் இவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்களா அல்லது வேறொரு யாரும் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களாங்கிற கேள்வி முதற்கொண்டு எனக்கு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மோசமாகத்தான் இருக்கிறது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த பெட்ரோல் குண்டு வீச்சு வரைக்கும் அவ்வளோ மோசமாகிடுச்சா? பெட்ரோல் குண்டு வீச்சா, அதாவது ஒரு பக்கம் நீங்கள் உளவுத்துறை வந்து இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ரைடு நடக்குது, அப்போ இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஓகே. ஆனால் இது திமுக வந்ததுனால அந்த பெட்ரோல் குண்டு வீச்சு வந்துருச்சு, அந்தளவுக்கு மோசமாகிடுச்சு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கலாம். சரி, ஓகே.